Hi and hello. In this video, Fosroc Brushbond Roofgaurd product பத்தி பார்க்கலாம். இந்த product வந்து எப்படி Asian paints ல damp proof அப்படிங்க product வருதோ அதே மாதிரி Fosroc ல Brushbond Roofgaurd அப்படினு இந்த product வருது. இந்த productோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, in case உங்களுக்கு ceiling ல seepage இருக்கு, lighter dampness மாதிரி feel பண்றீங்க, இல்ல புது வீடு கட்டி இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி போடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணுறோமோ அது மாதிரி இதுவும் ப்ரஷில் அப்படி இல்லைன்னா ரோலரில் ஒரு 3 layers அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அட்வான்டேஜ், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நான் இந்த சைட் வீடியோஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, இதை நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஒரு 3 layer அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 mm திக்னஸ் கிட்டே இந்த ப்ராடக்ட் அச்சீவ் பண்ணிடும். இந்த ப்ராடக்டை நம்ம டைரெக்டாக எக்ஸிஸ்டிங் நம்ம ஆர்சிசி காங்கிரீட் ஸ்லாப்ல அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா பிரிக் பேட் கோபாவில் அப்ளை பண்ணலாம். நம்ம இதுக்கு மேலே ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்க்ரீட் தேவைப்படாது. இதுதான் டாப் லேயர்னால இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் அடிஷ்னலாக லேயர் போடணும்னு அவசியம் கிடையாது. அதனால அதுக்குரிய இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்காக நம்ம போடக்கூடிய லேயரோட வெயிட் நமக்கு கம்மியாகும், அப்புறம் ஹை ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன் எல்லா கிளைமேட்டுக்கும் இது நல்ல ஒரு டியூரபுளான ப்ராடக்டாக இருக்கும். அப்புறம் எக்ஸலண்ட் பாண்ட். இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும்னு ரொம்ப ப்ரிப்பரேஷன் ஒன்றும் பண்ண வேண்டாம். நார்மலான ப்ரிப்பரேஷன், எப்படி ஒரு நார்மலாக பெயிண்ட் அடிப்போமோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதும். ஸோ லேபர் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த ப்ராடக்டை எப்படி நம்ம ரூஃபில் அப்ளை பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணணும். கிராக்ஸ் எல்லாம் நல்லா தெரிகிற அளவுக்கு க்ளீன் பண்ணணும். உங்கள்கிட்ட ப்ரெஷர் வாஷர் இருக்குதுன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வாஷரை வச்சு க்ளீன் பண்ணலாம். ஏன்னா ப்ரெஷர் வாஷர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கிராக்ஸ்லலாம் நல்லா ப்ரெஷரை அப்ளை பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து, நீங்கள் அந்த கிராக்கை ஃபில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிராக் அந்தளவுக்கு தெரியலனா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைமர் வந்து ஃபாஸ்ட்ராக்லே நைட்ரோ ப்ரைம் AW அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து 2:1, அதாவது நீங்கள் நைட்ரோ ப்ரைம் வந்து 10 liter எடுத்தீங்கன்னா வாட்ரு வந்து 5 liters வச்சு மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரைமரை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். இது மார்க்கெட்டில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு ப்ராடக்ட்டை வாங்கி வச்சுக்கணும். ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிராக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக விசிபிளாக இருக்கும். சின்ன சின்ன கிராக்ஸு, அப்புறம் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே கிளியராக விசிபிளாக இருக்கும். அதை வந்து நம்ம ஃபாஸ்ட்ராக்லேயே ரென்ட்ராக்ஸ் CS அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பேக் பண்ணணும். இப்போ இந்த ஃபோட்டோலேயே உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்கும் எவ்வளோ ஹோல்ஸு, எவ்வளோ கிராக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ரூஃபில் அவ்வளோ கிராக்ஸ் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 years ஆயிடுச்சு இந்த பில்டிங் வந்து. ஸோ அவ்வளோ கிராக்ஸ் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. ஃபுல்லாத்தையும் நம்ம ஒரு இதை கூட ஸ்கிப் பண்ணாமல் பக்காவாக பேக் பண்ணணும். மேக்ஸிமம் அந்த ப்ரஷ்பாண்டே பேக் பண்ணோம், பட் நம்ம இது வந்து ஒரு அடிஷ்னலாக நம்ம பெரிய ஹோல்ஸாக இருக்குது, அதனால நம்ம பக்காவாக பேக் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் மெயின் ப்ராசஸ். இதை ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் ஒன்று ஒன்றா உட்காந்து நல்ல டைம் எடுத்து ப்ராப்பராக பேக் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ப்ரஷ்பாண்டை நம்ம அப்ளை பண்ணுற ப்ராசஸ் தான். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை ப்ரஷ்பாண்டை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்லோ ஸ்பீட் ட்ரில்லிங் மிஷினை வச்சு நல்லா ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணணும். சும்மா கையில் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது. ஸோ நல்ல மிஷினு, நம்ம உங்கள்ட்ட வீட்டில் ட்ரில்லிங் மிஷின் இருந்துச்சுன்னா அந்த ட்ரில்லிங் மிஷினில் நீங்களே கீழே ஒரு மிக்சிங் பிளேட் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்சிங் ப்ராசஸ் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்போது உங்கள் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்குது, 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னா நீங்கள் 3 coat அப்ளை பண்ணும்போது ஈவினிங் வரைக்கும் டைம் ஆயிடும். ஒரு ஒரு கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு பிரேக் டைம்லையோ அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ப்ரஷ்பாண்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை லைட்டாக தண்ணி ஊற்றி நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தான் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷோ அப்படி இல்லைனா ரோலர், ரெண்டில் ஏதாச்சும் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஹரிசாண்டலாக அப்ளை பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் லேயர் வந்து வெர்டிகலாக அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் அப்ளை பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் லேயர் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் காஞ்சிருக்கணும் அவ்வளோதான். கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரையாக இருந்தால் போதும், நீங்கள் செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப 6 hours கொடுக்கணும், 7 hours கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. கையை வச்சு தொட்டு பாருங்கள், ட்ரை ஆயிடுச்சுன்னா செகண்ட் லேயரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் உடனே தேர்ட் லேயரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு சைட் வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங்னா ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இப்போ ஒரு லைட் வாட்டர் சீப்பேஜ் இருக்குது, டேப்னஸ் இருக்குன்னா இது ஃபாலோ பண்ணலாம். இல்லை சிவியராக இருக்குன்னா அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய ப்ரொசீஜர் நிறைய மெத்தட் இருக்குது. கிராக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிராக்கில் கெமிக்கல் நம்ம பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு எக்கனாமிக்கலான ஒரு ப்ரொசீஜர், ஈஸியாக நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ஆக்சுவலாக இது. இதுவே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி தான் ஃபைனல் அவுட்புட் இருக்கும். ஆக்சுவலாக கலர் அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்கும், ஒயிட், கிரே, அப்புறம் டெரகோட்டா கலரு. இங்கே அப்ளை பண்ணது வந்து டெரகோட்டா கலர் அப்ளை பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் டெம்பரேச்சர் கம்மியாக ஆகணும்னா ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் ரொம்ப டெம்பரேச்சர் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். மிச்ச ரெண்டு கலரையும் கம்பேர் பண்ணும்போது ஒயிட் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பட் இங்கே சுற்றி மரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காகவே அந்த ஏரியா வந்து அழுக்காகிறதுனால இங்கே வந்து டெரகோட்டா கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரொசீஜர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்களாகவே பண்ணலாம். ஒரு ஃப்ரீ டைமில் வீட்டில் ஒரு 2-3 பேர் சேர்ந்து கூட நீங்களே பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சென்னை சரௌண்டிங்ஸில் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்டீரியர் அண்ட் டிசைன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எதுவும் நீட் இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ்னால் கீழே வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.